கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இந்த விற்பனை பதிவில் பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளைக்கண்ணுங்க. அதுபோக வந்து காராம்பஸ் அப்படிங்கிற மாட்டில் வந்து வெள்ளை புள்ளிகள் இருக்கலாமா, வெள்ளை மறைகள் இருக்கலாமா, இல்லை காராம்பஸ் மாடு காராம்பஸ் கண்ணு தான் போடுமா அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்கள் சந்தேகமாக வாட்ஸ்அப் மூலிமா கேட்டிருந்தீங்க, நம்ம குரூப் கேட்டிருந்தீங்க. அதுகளுக்கு உண்டான விளக்கம் கண்டிப்பாக கொடுக்குறோமுங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பால் தருணத்தில் ஒரு ஜோடி காளைகள் என்ன விலை நிர்ணயத்தில் விலை நிலவரத்தில் விற்பனையாகும், வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறோமுங்க. இப்போ நம்ம முதலாவது பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு ஜோடி காளைக்கண்ணுங்க. ஒரு 10 மாதமான நல்ல மயலை காளைக்கண்ணு, ஒரு ஜோடி காளைக்கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, பற்கள் எட்டு தெளிவாக இருக்குது, பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க, குறைக்கடவு கிடையாது, கலைச்சொல்லி கிடையாது. இந்த காளைக்கண்ணுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பதிவிட்டு நம்ம விற்பனை செஞ்சோம்ங்க. நேரில் வந்து அட்வான்ஸும் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க, ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கிறதாக தகவல் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விற்பனை செய்து எங்களுக்கு விற்பனை செஞ்சுருங்க அப்படின்னு வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக எடுக்க முடியல அப்படிங்கிறக்காக வந்து விற்பனை செய்ய சொல்லி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம கொடுத்த விலை பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. அவங்க 3,000 ரூபாய் நம்மக்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஒரு வாரமாக வந்து நிறைய கேட்டாங்க, விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். இனி வந்து வீடியோ பதிவில் போட்டு தெளிவான விளக்கங்களை கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வேணால் நம்ம கொடுத்துடலாம், என்ன விலைக்கு நீங்கள் விற்பனை செய்கிறீங்களோ நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம்ங்க. அவங்க வந்து சரி முன்ன பின்ன குறைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்காமல் நீங்கள் வந்து குறைச்சி கொடுத்துருங்க, நம்ம 3,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, முடிஞ்சால் அதே 44,000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருச்சு அப்படின்னா அந்த 3,000 ரூபாயை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், அப்படி குறைச்சி விற்பனையாக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நீங்கள் குறைச்சி கொடுத்துருங்க, அந்த 3,000 ரூபாய் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாருங்க. இது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் எடுக்க முடியாமல் போகிற ஒரு காரணம் வந்து தவிர்க்க முடியாமல் இருக்கலாமுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோடி காளைக்கண்ணு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலிமா நீங்கள் பாதி வாடகை மட்டுமே கொடுத்தால் போதுமானதுங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோமுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காராம்பஸ் அப்படிங்கிறது வந்து வெள்ளை புலிகளே இருக்காது அப்படின்னு சொல்கிறது, மூஞ்சியில் வந்து மறை இருந்தால் அது காராம்பஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நண்பர்கள் நிறையா வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் அப்படிங்கிறது வந்து பிளாக்கில் மட்டும் வராதுங்க, மயிலை மாட்டிலையும் காராம்பஸ் வரும், செவளை மாட்டிலையும் காராம்பஸ் வரும். இந்த காராம்பஸ் அப்படிங்கிறது வந்து நாம் நீங்கள் யாருமே வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்து வளரல. காராம்பஸ் அப்படின்னா வந்து நம்ம முன்கு பெரியவர்கள் சொல்லிட்டு வந்த இதுபடி தான் நம்ம வந்து இன்றைக்கி காராம்பஸ் அப்படின்னு வந்து நம்ம வாங்குகிறோம் வளர்த்துறோம். காராம்பஸ் கிடையிறிக்கன்னு போட்டு அது காராம்பஸ் கிடையிறிக்கன்னு போட்டிருக்குன்னு விற்பனைக்கு நம்ம கொண்டு வர்றோம். அந்த மாதிரி காராம்பஸ் அப்படிங்கிறது வந்து மடியில் வந்து காம்புகள்னாலும் கருப்பாக இருந்தாவே வந்து காராம்பஸ் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோமுங்க. இது வந்து ஒரு வியாபார ட்ரெண்டிங்காக வந்து எங்கேயுமே மறை இல்லாமல் கருப்பு மாட்டில் தான் வந்து காராம்பஸ் வரும் அப்படிங்கிறது இருக்கலாம், இருந்தாலும் ஒரு பகுதியினர் அதை நம்பி வாங்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாட்டில் அந்த காலத்தில் வந்துங்க மயிலை மாட்டில் சுத்தமான மயிலை மாடு, அதில் 4 காம்பு கருப்பு வந்தாலே காராம்பஸ் அப்படின்னு வந்து அந்த காலத்துலேயே வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த காஞ்சியில் அந்த பெரியவர் இருக்கார் இல்லைங்கன்னா அவரும் கூட வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாட்டில் கருங்காம்பு உளுந்திருக்கிற மாட்டை மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுபோல் வந்து நீங்கள் காராம்பஸ் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் போட்டு நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி காராம்பஸுங்க வெள்ளை புள்ளிகள் எங்கேயுமே இல்லாமல் இருந்தால் விலை வந்து 80,000, 90,000, 1 லட்சம் அந்த ரேஞ்சு வரும். இன்றைக்கி வந்து காராம்பஸ் அப்படிங்கிறதும் வந்து அதிக அளவில் பெருகிட்டு வந்துருச்சுங்க. அதனால் வந்து உங்களுக்கு காராம்பஸுங்கிறது வந்து ஓரளவுக்கு தோராயமான விலை பெறுவதிலே கிடைக்குதுங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 1.5 லட்சம் போட்டு காராம்பஸ் மாடு வாங்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. 1000-ல் 1 மாடு ஏதாவது மாட்டில் ஹை குவாலிட்டியாக இருந்து, பால் திறன் கறவையில் ஹை குவாலிட்டியாக இருந்து, கண்ணுக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் கிடையாறிக்கண்ணாக இருந்தால் ஏதோ ஒரு 1 லட்சம் ரூபாய் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல விற்கலாமுங்க. பொதுவாக வந்து காராம்பஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 4 காம்புகள் கருப்பாக இருந்தாவே நீங்கள் வந்து காராம்பஸ்ன்னு வாங்கலாம். அதுபோக மயிலை மாட்டில் கருங்காம்பு இருந்தாலும் நீங்கள் காராம்பஸ்ன்னு வாங்கலாம், செவளை மாட்டில் கருங்காம்புகள் உளுந்திருந்தாலும் நீங்கள் காராம்பஸ்ன்னு வாங்கலாம். அதுபோக வந்து உங்களுக்கு காராம்பஸ் மாடு வாங்கணும், காராம்பஸ் காளைக்கு தான் சேர்த்திருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து மயிலை காளைக்கண்ணு போட்டிருக்கு, மயிலை கிடாரிக்கண்ணு போட்டிருக்கு அப்படின்னு வந்து நிறையா வந்து மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது இல்லைங்க. காராம்பஸ் மாடு நீங்கள் என்ன தான் காராம்பஸ் காளைக்கு சேர்த்தினாலும் அதனுடைய தாய் வழி தகப்பன் வழி அந்த ஜீன் வந்து மயிலையாக இருந்தால் மயிலைக்கண்ணு போடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது ஒரு காங்கை மனத்தில் கிடாரிங்க, கருடமுக கிடாரின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி கருடமுகத்தோடு தான் கண்ணு போடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க.
எப்படி வேணாலும் கன்று போடலாம். அதுக்கு சேர்த்தக்கூடிய காலையில் என்ன ஜீனோ அந்த மாதிரி செவ்வாழைக்காலைக்கு சேர்த்துனீங்கன்னா ஒரு செவ்வாழைக்கன்று கூட கொடுக்கலாம், இல்லை மயிலக்கன்று கூட கொடுக்கலாம். மயிலக்காலைக்கு சேர்த்துனீங்கன்னா நீங்கள் மயிலக்கன்னே கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சுத்தமான மறை இல்லாத காராம்பசு காலைக்கு சேர்த்தினால் கூட தாய்க்கு மறை இருந்தாலும் அந்த கண்ணுக்கு வந்து அந்த வெள்ளை புள்ளிகள் இல்லாமல் கூட கொடுக்கலாம், இல்லை கருட முகத்தோட காராம்பசு கடறிக்கன்னு போடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமான மயிலை மாட்டில் பிறந்த கருட முகத்தில் பிறந்திருக்கக்கூடிய காரி காளைக்கண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மயிலை மா சுத்தமான மயிலை மாடு, ஆனால் பிறந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கருட முகத்தோடு பிறந்திருக்குது. இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது எல்லாமே விற்பனைக்கு கிடையாதுங்க, இதெல்லாமே நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்பிளைனுக்காக மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி காராம்பசு அப்படின்னா வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் சொன்ன மாதிரி கருங்காம்பு இருந்தால் காராம்பசு அப்படின்னு வாங்கலாமுங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாமுங்க. பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி கமெண்ட்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி புரிதலான ஒரு வீடியோ நம்ம போடுறோமுங்க. அதே போல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு இரண்டு பல் நாலு பல் அப்படிங்கிற வந்து ஒரு காளைகள் வாங்கிறதுக்கோ அல்லது விற்பனை செய்கிறதுக்கோ இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை நிலவரம் என்னென்னு சரியாக தெரியாமல் கூப்பிட்டு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக இந்த வீடியோ பதிவில் இதை நம்ம இணைச்சி போட்டிருக்கிறோமுங்க. இது போல் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பல் நாலு பல்ல நீங்கள் காலையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1.20, 1.30 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வாங்கலாமுங்க. அதே மாதிரி விற்பனை செய்கிறதும் அந்த ரேஞ்சில் விற்பனை செய்யலாம். விலை சொல்கிறவங்க 1.5 லட்சம் சொன்னாலும் ஒரு 1.5 லட்சம் ஒரு 1.20, 1.5 இந்த ரேஞ்சில் வந்து விலை வந்து அனுசரித்து வாங்கலாமுங்க. விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்தில் 365 நாளும் ஒரே மாதிரியான விலை நிலவும் இருக்காதுங்க. இதே ஜோடி காலைகள் 1 லட்சம் ரூபாய் கூட வரலாம். இதே ஜோடி காளைகள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகலாம். அந்த மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாடுகளுடைய பயன்பாட்டுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து உங்களுக்கு வந்து விலை நிலவரம் மாறுங்க. ஏன்னா இன்றைக்கி டிராக்டர் வந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து மாட்டு உழவு செஞ்சுருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி மாட்டு உழவு தான் செஞ்சிட்ருக்காங்க, மாட்டு ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த மாட்டு ஏரை அதிகமாக ஓட்டக்கூடிய அந்த பட்டம், அந்த பட்டத்தில் வந்து இந்த மாதிரி காளைகள் வந்து உங்களுக்கு விலை சற்று அதிகரிக்கலாம். அந்த பட்டம் முடிஞ்சு வேலை இல்லை ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து விவசாயம் பயன்பாட்டுக்கு உழவு காளைகளுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விற்பனை செய்கிறதுக்கு நிறையா முன்னுருவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 10,000த்துலேருந்து ஒரு 20,000 வந்து கம்மியாக வாங்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 2 பல் 4 பல்ல இந்த தரத்தில் நீங்கள் ஓரளவுக்கு காலை வாங்கணும்னா ஒரு 1.5 பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாமுங்க. விற்பனை செய்கிறதா இருந்தாலும் அந்த விலைக்கு ஒரு தரமாக ஒரு தோராயமான விலைக்கு விற்பனை ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதில் தெரிவிச்சுக்கிறோமுங்க. அதே போல் நீங்கள் கால்நடைகள் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வீடியோ விற்பனை பதிவு வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் நம்மளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன டேட்டில் வந்து பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத டேட்டை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கேட்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு தரமான கரெக்டான வந்து பதில் நம்ம கொடுக்க முடியுங்க. நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துட்டு மாடுகள் இருந்தால் அது பக்கத்தில் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இது பொதுவாக எடுத்து கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுக்க முடியாதுங்க. அந்த தேதியை நீங்கள் குறிப்பிட்டு கூப்பிட்டால் மட்டுமே வந்து நம்ம வந்து தெளிவான விலை விவரங்களும் மற்றபடி அந்த கால்நடையினுடைய விவரங்களும் நம்ம கொடுக்க முடியுங்க. இந்த வீடியோ பதிவில் முதலாவது நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஜோடி காளைக்கண் அது மட்டுமே வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க. மற்றபடி அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய எந்த கால்நடையிலும் விற்பனைக்கு கிடையாதுங்க. வீடியோவில் இந்த எக்ஸ்பிளைன் கொடுக்குறக்காக நம்ம போட்டிருக்கிறோம்ங்க. நம்ம கேட்டல் ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம்ங்க. காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் ஒரு 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படின்னு இடத்துல இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் வந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் நேரில் வரலாமுங்க. அனைத்து வகையான காங்கயம் இனத்தில் அனைத்து வகையான கால்நடைகளும் நம்ம வச்சுருக்கிறோமுங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கால்நடைகள் நம்ம இடத்துல இருக்கும். பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அதுபோக வந்து நம்மளுடைய வாங்கக்கூடிய கால்நடைகள் வெளியூர்லேருந்து வந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாதி என்ன வாடகை முழு வாடகை தொகை வருதோ அதை பாதி வாடகை தொகையை மட்டும் கொடுத்தால் போதுமானது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகை மூலிமா வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதி வாடகையில் வந்து வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. பாதி அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வெளியூர் வெளி மாவட்டங்கள் மாடுகள் கண்டுகள் வாங்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.